அநேக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். குரு பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு அதிசாரம் பெற்று அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பலன்களை கொடுக்க இருக்கிறார். அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியை முன்னிட்டு 6/4/2021 அன்று மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு சென்று 16/9/2021 வரை சுமார் 160 நாட்கள், அதாவது 5 மாதம் 1 வாரம் வரை கும்பராசியில் சஞ்சரிக்கின்றார். இந்த குரு அதிசார பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்களை தர இருக்கிறார் என்பதை பார்க்கலாம். அன்பான மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பலன்கள் எல்லாம் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கலாம். குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுதான் இந்த மீன ராசி. இதுவரை உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் நின்ற குரு பகவான் அதிசாரமாக 12 இடத்திற்கு வருகிறார். சனி பகவான் 11 இடத்தில் நிற்கின்றார். ராகு பகவான் 3 இடத்திலும் கேது பகவான் 9 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மீன ராசிக்கு குரு பகவான் ராசி அதிபதி மற்றும் 10 அதிபதி. இரு கேந்திரங்களுக்கு அதிபதியான குரு பகவான் 12 இடத்தில் மறைவது சிறப்பான பலன் என்று சொல்ல முடியாது. 12 என்பது விரயத்தையும் கடல் தாண்டி பயணம் செய்வதையும் நிம்மதியான தூக்கத்தையும் பற்றி கூறும் இடம். ஏற்றமும் இரக்கமும் நிறைந்ததுதான் மனித வாழ்க்கை. அதனால் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் அல்ல. உறவுகளும் பணமும் எப்பொழுது வரும், எப்படி போகும் என்று நிதானிக்க முடியாத காரணிகள். தொடர் வெற்றியை சந்திக்கும் ஒருவனுக்கு வாழ்வின் நெளிவு சுளிவு தெரியாது. தோல்வியை சந்தித்த ஒருவனுக்கே தொழில் ஞானம் நிறைந்திருக்கும். அந்த வகையில் உங்களின் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு தொழிலை எப்படி நடத்துவது, வியாபாரம் சிறப்பாக இருக்கும் போது கிடைக்கும் உபரியை எப்படி சேமிப்பது, சிறிய சுணக்கம் ஏற்படும் போது எப்படி தன்னை சுதாரித்து கொண்டு நிலைத்து நிற்பது என்ற தொழில் ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். குருவின் போதனைகளை தெளிவாக உள்வாங்கும் போது எத்தனை குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி நடந்தாலும் உங்களை அசைக்க முடியாது. இதில் ஆறுதலான விஷயம் என்ன என்று பார்த்தால், உங்கள் ராசிநாதன் குருவினால் சில பாதகங்கள் நடந்தாலும் லாபஸ்தானத்தில் நிற்கும் சனியின் ஆதரவு மன நிம்மதியை தரும் என்பதால் பயம் தேவையில்லை. ஜனனகால ஜாதகத்தில் சாதகமான தசாபுக்தி நடந்தாலும் இழப்பு இல்லாமல் போகாது. ஆனால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விடும். சிலர் வெளிநாட்டிற்கு சென்று பிழைப்பு நடத்த நேரும். எதிலும் நிதானத்தோடு நேர்மறை எண்ணத்தோடும் சிந்தித்து செயல்பட்டால் போதும். தசாபுக்தி சாதகமற்றவர்களுக்கு சோதனையான காலம். மலை போல் நம்பிக்கை கொண்டிருந்த சில முக்கிய நபர்கள் காலை வாரி விடுவார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கண்முன்னே பறிபோகும். அல்லது வழக்கின் தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக முடியாது. எந்த விதத்தில் விரயம் வரும் என்று யோசிக்கும் முன்பு மற்றொரு விரயம் கதவை தட்டும். சமாளிக்க முடியாமல் தடுமாறி போவீர்கள். பணம் போனால் மீண்டும் சம்பாதித்து விடலாம். ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியம் மிக மிக முக்கியம். கடனுக்கு பயந்து ஆரோக்கிய கேட்டை வரவழைத்துக் கொள்ளக்கூடாது. குருவின் பார்வை பதியும் 4, 6, 8 இடங்கள் மூலமாகவும் சுப பலன்கள் நடக்கும் என்பதால் தொடர்ந்து நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை வழிபட்டு வர இன்னல்கள் அனைத்தும் குறையும். குருவின் 5 பார்வை ராசிக்கு 4 இடத்தில் பதிகின்றது. 4 இடம் என்பது 7 க்கு 10 ஆகும். அதாவது வாழ்க்கை துணையின் தொழிலை குறிக்கும் இடம். எனவே இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணையின் மூலம் தொழில் உத்தியோக ஆதாயம் உண்டு என்பதால் நிம்மதி பெருமூச்சு விடலாம். தம்பதிகளில் யாராவது ஒருவருக்கு நல்ல பலன்கள் நடைபெற்றாலே கிடைக்கும் பணத்தை வைத்து அனுசரித்து வாழ்ந்து விடலாம். வெகு சிலர் கடன் தொல்லை தாளாமல் நல்ல சொத்தை அடமானத்தில் வைக்கலாம். அல்லது அடிமாட்டு விலைக்கு விற்க நேரிடலாம். பிள்ளைகளின் உயர்கல்விக்கு அல்லது திருமணம் போன்ற சுப நிகழ்விற்கு அதிக கடன் வாங்கி செலவு செய்ய நேரிடும். வீட்டில் விலை உயர்ந்த பொருட்கள் திருடு போக வாய்ப்புகள் உள்ளதால் பொருட்களை கவனமாக பாதுகாப்பது அவசியம். குரு பகவானின் 7 பார்வை ராசிக்கு 6 இடத்தில் பதிகின்றது. பழைய கடனை அடிக்க புதிய கடன் வாங்க நேரிடும். குழந்தைகளின் நலனுக்காக கடன் வாங்க நேரிடலாம். முறையான அரசு அங்கீகாரம் பெற்ற வங்கிகளில் கடன் வாங்குவது சிறப்பு. உடனடியாக பணம் கிடைக்கிறது என்பதற்காக நீட்டிய இடங்களில் கையெழுத்திட்டு முறையற்ற நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்குவது வீண் அவமானத்தை தேடித்தரும். பதறாத காரியம் சிதறாது. முறையான திட்டமிடல் உங்களின் சங்கடங்களிலிருந்து விடுவிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும்.
ஆவணங்களை படித்து பார்த்து கையெழுத்திடுவது நல்லது. வெற்று பத்திரம் வெற்று காசோலைகளில் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். கல்லீரல், கணையம், சிறுநீரகம், கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய பிரச்சனை என்றாலும் அதற்கு உரிய மருத்துவரை அணுகி ஆலோசனை பெறுவது நல்லது. தினமும் வீட்டில் திருச்செந்தூர் முருகனை நினைத்து கந்த சஷ்டி கவசம் படிப்பதும் கேட்பதும் தங்களை இதுபோன்ற இன்னல்கள் வராமல் பாதுகாக்கும். சுக்குக்கு மிஞ்சிய மருத்துவம் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய தெய்வமும் இல்லை என்பது பழமொழி. குரு பகவானின் 9 பார்வை 8 இடத்தில் பதிகின்றது. 8 இடம் என்பது துன்பம், வேதனை, சிக்கல், அவமானம், ஆபத்து போன்ற விரும்பத்தகாத செயல்களை பற்றி கூறும் இடம். மறைவுஸ்தானம் என்பதால் விரும்பத்தகாத செயல்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆயுள், ஆரோக்கியம் பற்றிய பய உணர்வு இருந்து கொண்டே இருக்கும். நித்திய கண்டம் பூர்ண ஆயுள் என ஆயுள் பயத்தை அதிகரிக்கும். எந்த வயதிற்கும் கட்டுப்படாத வெளியே தெரியாத மர்ம நோய் இருக்கும். அடிக்கடி கை கால்களில் அடிபட்டு கொண்டே இருக்கும். நேரத்திற்கு உண்ண உறங்க முடியாமல் வெறுமை உணர்வு இருக்கும். மன நிறைவு இருக்காது. தனியாக அமைதியாக இருப்பதை மனம் விரும்பும். 6/4/2021 முதல் 22/5/2021 வரை அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். செவ்வாயின் நட்சத்திரமான அவிட்டம் மீனத்திற்கு 2 மற்றும் 9 அதிபதி. 2 இடம் என்பது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். 9 இடம் என்பது பாக்கியஸ்தானம். கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் பொருள் பற்றாக்குறையை சரி செய்யவும் பூர்வீகத்தை விட்டு வெளியேறலாம். 9 இடத்தில் கேது இருப்பதால் பூர்வீக சொத்தை பிரிப்பது, விற்பது போன்ற முடிவுகளை ஒத்தி போடுவது நல்லது. தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும். தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையும். பித்ருக்கள் தொடர்பான வழிபாட்டில் காரிய சித்தி கிடைக்கும். பல தலைமுறையாக பித்ருக்கள் தாக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் சுய ஜாதகத்தை சரிபார்த்து சில ஹோமம் செய்ய இது ஏற்ற காலம் என்றே கூறலாம். புனித தலங்களுக்கு தீர்த்த யாத்திரை செய்ய இது ஏற்ற நேரம். 23/5/2021 முதல் 21/6/2021 வரை சதய நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். கோச்சாரத்தில் 3 இடத்தில் நிற்கும் ராகுவின் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் குரு பகவான் சட்டத்திற்கு புறம்பான தொழில் செய்பவர்களுக்கு அள்ளி தருவார். முதலீடு மிகுதியாக போட்டு ஒப்பந்த தொழில் செய்பவர்களுக்கு கிள்ளி கொடுப்பார். கமிஷன் அடிப்படையிலான தொழில் செய்பவர்களுக்கு அதிர்ஷ்ட வருமானத்தை தருவார். கடன் சுமை தாழாமல் மீள நல்ல வழி தென்பட்டதாக நினைத்து தவறான புதிய தொழில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு பின்னாளில் வருந்துவார்கள். 22/6/2021 முதல் 14/9/2021 வரை சதயம் மற்றும் அவிட்ட நட்சத்திரத்தின் சஞ்சார பலன்கள். இருண்ட குகையில் இருப்பவர்களுக்கு லேசான சூரிய வெளிச்சம் கிடைத்தது போன்ற உணர்விருக்கும். கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி குறையும். தேவைக்கு மிஞ்சிய வருமானம் அதிகமாக கிடைக்கும். திருமணத்தை பொறுத்தவரை மீன ராசிக்காரர்களுக்கு திருமண தடை அகலும். விரும்பிய வரன் வந்து கூடி வரும். உங்கள் ராசி அதிபதி 12 மறைவதால் காதலிப்பவர்கள் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தவர்களின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். உங்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு தவறான முடிவெடுக்காமல் இருப்பது நல்லது. பெண்களை பொறுத்தவரை இந்த குரு அதிசார பெயர்ச்சி ராசிக்கு 8 இடத்திற்கு குரு பகவான் மற்றும் சனி பகவானின் பார்வை இருக்கிறது. 8 இடம் என்பது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் சிலரின் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நேரம் கிடைக்கும் போது அவ்வப்போது ஓய்வு எடுத்துக் கொள்வது நல்லது. காலம் மாறும் போது நிலைமை நிச்சயம் மாறும். வருடத்தில் ஒருமுறை மீனாட்சி அம்மனின் கோவில்களுக்கு சென்று மீனாட்சி அம்மனை வணங்கி வருவது நல்லது. மாணவர்களை பொறுத்தவரை 4 இடத்தில் குருவின் பார்வை இருப்பதால் தெளிந்த சிந்தனை உங்களை சிறந்த முறையில் வழி நடத்தும். தினமும் சகலகலாவல்லி மாலை படித்து வர சுபம் உண்டாகும். இந்த குரு பயிற்சியில் முதலீட்டாளர்கள் அகலக்கால் வைக்க கூடாது. முடிந்தவரை கடன் வாங்குவதும் கடன் கொடுப்பதையும் தவிர்க்க வேண்டும். எனினும் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்ற சனி பகவான் மீன ராசியை கைவிட மாட்டார். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பிற்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்காமல் காலம் தள்ள வேண்டிய நேரமாக இருக்கும். உழைப்பது நீங்கள், நல்ல பெயர் வாங்குவது உங்களை விரட்ட நினைக்கும் சக ஊழியர் என்பதால்
உங்கள் குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வத்தை மனம் தளராமல் வழிபட அனைத்தும் உங்களுக்கு சுபமாகவே நடக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை மறைவு ஸ்தானங்களான 6, 8, 12 இடங்கள் பரிபூரணமாக இயங்கும் போது சுய ஜாதகத்தில் சாதகமான தசாபுக்தி நடந்தால் விபரீத ராஜயோக அடிப்படையில் பதவிகள் கிடைக்கும். ஆனால் பெரிய தொகையை விரயம் செய்ய நேரிடலாம். வருமானத்தை சற்று எதிர்பார்க்க முடியாது. பரிகாரம்: சனிக்கிழமை 8 பேருக்கு எள்ளுருண்டை தானம் தர வேண்டும். தீராத வம்பு வழக்கை சந்திப்பவர்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் கால பைரவரை வழிபட்டு வாருங்கள். 2022 முடியும் பொழுது பழனி முருகனை ஆண்டி கோலத்தில் இயன்ற போதி தரிசனம் செய்து வர தன வரவு தாராளமாகும். அது எந்த தீமையும் நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்காது. சனிக்கிழமை தோறும் பெருமாளை வணங்கி நிதிநிலையில் முன்னேற்றத்தை பெறுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய ஹிருதயம் கேட்டு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் பெறுங்கள். உங்களால் முடியும் பொழுது வயதில் மூத்தவர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் அன்னதானம் மற்றும் ஆடைதானத்தை எழியுங்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு அதிசார பயிற்சி நன்மை தீமை என இரண்டும் கலந்த கலவையான பயிற்சியே கிடைக்கும்.